ஹாய் ஹலோ கைஸ், நான் கிளாக் டவரில். இன்றைக்கி நம்ம கிளாக் டவரில் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் நம்ம விளையாடலாம், கிளாக் டவரில் இறங்கினா எப்படிலாம் நம்ம ஃபீல் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே இறங்கும் போது இந்த மாதிரி ஓரமான இடமா இறங்க, ஏன்னா சென்டரில் இறங்குனீங்கன்னா அங்கே தான் எல்லாருமே இறங்குவாங்க. அதனால் உங்களை தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால் நான் என்னை மாதிரி ஓரமாக இறங்கி இந்த மாதிரி ஓரமாக இருக்கிற கேஸுங்களை ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சென்டரில் போய் நம்ம தான் கிளாக் டவருக்கு ராஜா மாதிரி ஆடலாம். இப்போ பாருங்க, இந்தாண்ட ரெண்டு பேர் இருப்பானுங்க. இவங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேர்த்த அடிக்க ட்ரை பண்ணுவேன், அடிக்க முடியாது. இந்த மாதிரி தான் அவங்க ஷார்ட்ரே பக்கத்தில் ஏதாச்சும் ஷார்ட் ரேஞ்ச் இல்லை என்கிட்ட, அதனால தான் பக்கத்தில் ஏதாச்சும் லூட் பாக்ஸ் இருக்குமா பார்த்தேன், இருந்துச்சு. அதே மாதிரி லூட் பாக்ஸில் இருந்தால் ஷார்ட் ரேஞ்ச் கண்ணை எடுத்துகிட்டு அவனை போய் அடிக்கிறதுக்கு போவேன். ஆனால் அவன் அங்கே இருக்கவே மாட்டான். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருக்கும். ஜம்முனி எடுப்பேன், ஆனால் எடுக்க முடியாது. அவர் ஒழிய பக்கத்தில் போயிட்டு பார்ப்பேன், ஆனால் அவன் இருக்க மாட்டான். சரி, இல்லைனா இல்லாடிப்பான் அப்படின்னு இந்தாண்ட போவேன். இந்தாண்ட டின்னு பக்கத்தில் நான் ஓட மாட்டேன் எப்போவே, ஏன்னா டின் பக்கத்தில் ஓடனா எங்கேருந்து வேணாலும் இனிமே அடிக்கிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால் டின் பக்கத்தில் மட்டும் எப்போவுமே நீங்கள் ஓடிடவே ஓடிடாதீங்க, ஓகேவா? ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்கள் சுட்டுட்டு கூட அதை ஓடிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே மேலே நிறையா ஸ்டெப் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நேடு குக் பண்ணி போகலான்னு பார்த்தேன், ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வேஸ்ட்டாக போயிடும் நேடு அப்படின்ட்டு சைலண்ட்டாக இருந்துட்டு, இப்போ பாருங்கள் இந்தாண்ட ஒருத்தர் வருவான், அவனை எப்படி அடிக்கிற மாதிரி பவுண்டரியில் எது எடுக்க முடியுமான்னு பார்த்தேன், எடுக்க முடியல. ஆனால் இந்தாண்ட வந்து போய் எடுக்கலான்னு பார்த்தா கீழே விழுந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் போவேன், ஆனால் அப்போ பார்த்தா அங்கே வந்து இனிமே என்னை அடிப்பான். ஆனால் அவன் கையை என் மேலே வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவன் மேலே கை வச்சிருவேன். 34 டேமேஜ் விழுவும் பாருங்கள். இப்போ சரியாக ட்ராக் பண்ணலான்னு பார்த்தேன், ட்ராக் பண்ண முடியல. ட்ராக் தானடா பண்ண முடியலன்னு உடம்புல அழுத்தி பிடிச்சிடலான்னு பார்த்தேன். வெஸ்ட் இருக்காது அவங்ககிட்ட, அதனால் அழுத்தி பிடிச்சா சீக்கிரம் கில் ஆயிடுவான்னு பார்த்தேன். கில் ஆகலை. சரி, குளோவில் போட்டு தப்புச்சிட்டான். அதுக்குள்ளே இவன் வேறு ஒருத்தன் அடிச்சு அடித்து கூப்பிட்டுட்ருந்தான். சரி, இவனை நம்ம நேடு குக் பண்ணி போடுவோமே, நம்ம தான் நேடு சூப்பராக குக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நேடு குக் பண்ணி அவ்வளோ சூப்பராக போட்டு ஆரம்பிப்பாங்க. நேடு குக் பண்ணுறங்கிற இதில் நம்ம பயத்தில் பக்கத்தில் ஏறிட்டோம். பையன் அவன் வரப்பக்கமே வந்து அழகாக போட்டு இவனை கில் பண்ணியாச்சு. இவனோட பங்காளியும் நினைக்கிறேன் அவன் வந்து இப்போ எப்படி என்ன அடிப்பான்னு மட்டும் பாருங்க. நான் எதிர்பார்த்துருக்கலாம், அந்தாண்ட தான் அந்த சுற்றி இருக்கிட்டு ஏதோ பண்ணுவேன் நினச்சேன். ஆனால் வந்து கிராஷ் ஃபயரில் நம்ம கில் எடுத்துடலாம்டா, வாடா வாடா வாடான்னு அவன் டீம் மட்டும் மேலேருந்து கற்று போனான். இந்த மைக்கில் அதான் அவன் கில் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவசரத்தில் ஓடிடலாம். ஆனால் அடி இவனை பாருங்கள், எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி தான், ஆனால் எதிர்பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து ஒருத்தர் சைடில் ரிவியூ பண்ணுறது தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? கில் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் சுற்றி முற்றியும் பார்க்கணும். எனிமி இருந்தானா அவனை மட்டுமே அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவனை அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து சைடில் என்ன நடக்குதுங்கிறது ஒரு தாட்டி உங்கள் மைண்டில் ஓட்டி போகிறாங்கன்னு தெரியும். அந்த மேட்ச் நீங்கள் போய் அடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இப்போ பார்த்தேன். அங்கே சைடில் ஒருத்தன் ரிவியூ பண்ணுறதே அப்படியே தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா நம்மகிட்ட இருக்க ஹெல்த்தெல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த பக்கமாக போவேன். அங்கே உள்ளே போய்ட்டு இன்னலர் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஒரு மெடிக்கிட் போட்டுட்டு வேகமாக போய் அங்கே பார்த்தா அவன் வந்து ஆஃப்லைன் மாதிரி ஓடிட்டு இருப்பான். அவனை வந்து என்ன அதான் ஒன்றே அந்த கிளிப் வந்துச்சு பாருங்கள். அவன் வந்துட்டு இந்த கிளிப்பை ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு விட்ருவேன். இதுக்கப்புறம் இவன் டீம்மேட்டை நான் பார்த்துருவேன். அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் தான் கைக்கு ஷார்ப்பாகவே விளையாடுங்க சேர்த்த மாதிரி. அதனால் இந்த என் பின்னாடி யாராச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் லூட் அடிச்சுட்டு அப்படி சுற்றிட்டு தான் கைஸ் போப்பேன். இங்கே யாராச்சிருக்காங்களா நீங்கள் தான் வந்து பார்த்தா தான் தெரியும். அங்கே அழகாக ஒருத்தன் இருப்பாங்கிறத நான் பார்த்துட்டேன். அவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருங்க கைஸ். இதுதான் நான் எப்போவுமே சொல்ல வர்றது, அவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் அழகாக இங்கே மேலே போயிட்டு சீக்கிரமாக கவர் எடுப்பேன். இந்தாண்ட போனால் சவுண்டு கேட்டவொடனே சீக்கிரமாக போயிட்டு நான் இந்தாண்ட போயிட்டு கவர் எடுத்தேன். இவன் வந்து ஸ்னைப்பர் வச்சு எனக்கு ஸ்கோப் பண்ணிருக்கான் தலையிலேயே. அது தெரியாமல் நான் தலையை என்னத்து கொடுத்துருப்பேன். டக்குன்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவன் ஸ்னைப்பரில் ஸ்கோப் கான்ஃபிடெண்ட்டாக செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு ஹெட் அடிக்கலாம் கைஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி தான் கைஸ். அவன் டீம்மேட்டு அவனை ஹெட் அடித்து நாக் பண்ணி முடிச்சு பார்த்திங்களா, அவன் டீம்மேட்டில் இருக்க மிச்சம் ஒருத்தன் தான் கைஸ் செய்வேன். இவன் என்கிட்ட எப்படி சாவரான்னு மட்டும் பாருங்க கைஸ். சூப்பராக ஷார்ட் ரேஞ்சில் கொரோனா போட்டு நேடு போட்டு கொள்ளுவேன். இந்த மாதிரி தான் கைஸ். நீங்களும் எப்பவுமே தைரியமாக இனிமே அடிக்கணும், பயந்தரம் மட்டும் ஆடனா அவனுக்கு ஹெட் அடிப்புனாங்கிற அந்த திமுக தனாவட்டில் தான் கைஸ் எப்பவுமே அடிக்கணும். பாருங்க, அவன் தான் ரிவியூ பண்ணுவான்னு நினச்சி நான் புக் பண்ணிட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் கொரோனா போட்டு உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவன் அப்படியே நிற்கிறான். அப்படியே அவனை அழகாக முடிச்சுட்டு நீட்டாக அந்த இடத்துல வந்து லூட் அடிச்சுட்டு போயாச்சு. அதுக்கப்புறமேட்டு கிளாக்டவரையும் ஒரு ரவுண்ட் அடி அடின்னு அடிச்சுட்டு பார்ப்பேன் கைஸ். எவனுமே இருக்க மாட்டான். அப்புறம் எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரியல, ஒரு ரெண்டு பேர் செம்மையாக ஆட்டம் கட்டிட்டுருவானுங்க. திடீர்னு நான் ரெக்கார்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறேன். திடீர்னு இவனுங்களை அடிச்சானுங்களா, டக்குன்னு அவனுங்களை அடிக்கிற மாதிரி ரெக்கார்டாக ஆன் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டாக தான் ஆன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு இவனுங்க பாருங்க அழகாக பாருங்க, இவனுக்கும் நேடு போட்டு தான் முடிச்சேன். இந்த மாதிரி ஹூக்கங் கவர் போட்டிருக்கும் போது நம்ம அழகாக நேடு குக் பண்ணி போட்டோம்னா அது வெடிக்கும் போது அவனுங்க தைரியமாக தான் இருப்பானுங்க. ஒன்றும் ஆகாதானே, ஆனால் இவன் கற்றுக்கோங்க. ஆனாலும் பரவாயில்லையா, இவன் வந்து செம்மையாக ஆட்டம் கட்டிடுவாங்க கைஸ். இவன் என்ன தான் ஆட்டம் கட்டினாலும் உனக்கு அப்பண்டா நான் அப்படிங்கிற மாதிரி எப்படி கெத்தா தினா தினா விட்டா திமுறா முடிக்கிறான்னு மட்டும் பாருங்க கைஸ். இவங்ககிட்ட முடிஞ்சதும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் எனக்கே செம்மையாக ஆட்டம் ஆச்சு விட்டுவான். ஆனாலும்
பாருங்க. பயப்படாமல் இன்னும் இல்லைனா இருக்குது எல்லாத்தையுமே என்ன நேரத்தில் எப்படி எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி போகிறான்னு மட்டும் பாருங்க. இப்போ நான் இங்கே போயிட்டு இங்கே நிற்பேன், அவன் கீழே போகிறத பார்த்துறேன், சரி இதாண்டா சாக்கு அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு நம்ம குடுக்குடுன்னு மேலே போயிட்டு ஒரு மெடிக்கேட் சுற்றிட்டு அவன் வரும்போது எகிரி அடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பேங்க. இங்கே பாருங்க இவன் எப்படி ஆட்டம் கட்டுறான்னு மட்டும் பாருங்க, நேரம் எடுத்து வளர்ந்து அப்புறம் ஜம்ப் பண்ணி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் அடிக்கணும், எப்பவுமே இந்த மாதிரி கற்றுக்குங்க. அந்த மாதிரி ஆனாலும் நான் வந்து அவனுக்கு எப்படி திமுக்கி கொடுத்து நீங்கள் வந்துட்டேன் பண்ணுங்க, அவன் சரியாக அடிக்கலை, சரியாக அடிக்காமல் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு இங்கேயும் ரெண்டு அடியை போட்டு மேலே ஓடிடுவேன். மேலே ஓடிட்டு இருக்கும்போது அவன் மெடிக்கெட் தான் சுற்றிட்டுருப்பான். அவன் மெடிக்கெட் சுற்றினா என்ன, நாம தான் பவர் வச்சுருக்கோமே, மெக்ஸியோ அது ஏதோ பவர் வச்சுருக்கேன், அதனால் மெடிக்கெட்டை ஃபாஸ்ட்டாக போட்டு குடுக்கணும்னு போய் அவனை எப்படி அடிப்பேன் பண்ணுங்க. அப்பயும் டக்குன்னு ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு ஜம்ப் பண்ணி அவனை கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி தான் கைஸ், நீங்களும் ஹெட் வச்சு முடிக்கணும், எப்போவுமே ஹெட் ஷாட்டுக்கு எய்ம் பண்ண பாருங்கள். முடியலையா நல்லா பவர்ஃபுல்லாக என்ன இருந்தால் சரி, கூட அப்புறம் எமௌண்ட் ஃபோர் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டோடய வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க, கிரிட்டு 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 கிரிட்டுனு அழுத்தி பிடிச்சிருங்க. இதை விட்டால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை ஹெட் ஷாட் போட்டு முடிக்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு ஹெல்த்தே இல்லைனாலும் ஹெட் ஷாட் போட்டு முடிச்சிங்கன்னா சீக்கிரம் செத்துருவோம். இப்போ அடுத்தது பார்க்கலாம், இறங்கினோடனே ஃபஸ்ட்டு கில்லில் மங்களகரமாக ஆரம்பிச்சு போனேன். இதை நான் ஃபஸ்ட்டு அந்த மேட்ச்சுன்னு நினைக்கிறேங்க, சரியாக தெரில. இப்போ அடுத்த கிளிப் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு மேலே ஒருத்தன் இருப்பான், அதை நான் பார்த்துருவேன். அவன் ஸ்டெப்ஸ் ஒன் கேட்கான், ஆனால் அவன் என்னை பார்த்துருவான். இந்த இடத்துல நான் பண்ண தப்பு என்னன்னா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இந்த மாதிரி அழகாக என்னை அடிக்க வந்தால் டேமேஜ் கொடுத்தனா நான் டக்குன்னு சுற்றி வால் போட்டு மெடிக்கெட்லாம் போட்டுருவேன் கைஸ். ஆனால் இவங்க குதிச்சு வரும்போது சவுண்டு கேட்டுச்சுன்னா டக்குன்னு போடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், அப்படியே டக்குன்னு குதிச்சு அவன் நாக் பண்ணிட்டு டக்குன்னு அந்தாண்ட குதிச்சு. இனிமேட்டு இவங்ககிட்ட இருக்க லூட்டை அப்படியே அடிச்சுட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டு மேலே ஒருத்தன் இருப்பான், மினி ஷாட்கட்டை வச்சு அடிக்க பார்ப்பான். ஆனால் நான் அதுலேருந்து எஸ் ஆகிட்டேன், மேலே போயிட்டு மெடிக்கெட் சுற்றுவேன். எவ்வளோ லேட்டாக டேமேஜ் உள்ளது பாருங்க கைஸ் எனக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நான் மெடிக்கெட்டை சுற்றிட்டு கீழே போய் அவனை அடிப்பேன். ஆனால் நான் கீழே போகும்போது பெரிய தப்பு பண்ணிடுவேன் கைஸ். இந்த மாதிரி தப்பை நீங்களும் பண்ணாதீங்க ஓகேவா. நான் அடிச்சுட்டு அவன் டீம்மேட்டை அவன் சோலோ பீஸுன்னு நினச்சான், அவன் டீம்மேட் வந்து என்னை அடிச்சிட்டான் கைஸ். அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ், அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க கைஸ் ஓகேவா. மறக்காமல் இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சேனலும் சீக்கிரம் 1K ஆச்சு அடிக்க, சீக்கிரம் 1K அடிச்சு மேலே மேலே போகணுங்க கைஸ் ஓகேவா கைஸ். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். இது பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட் 2 போடலாம் ஓகேவா கைஸ். பார்ட் 2 எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நிறையா டிப்ஸ் இருக்குது, போடலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஓகே கைஸ். பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. Peace.